வணக்கம். விரிவான செய்திகள். காந்திவிலி மேற்கு பகுதியில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கியில் பணம் செலுத்த வந்த இளைஞரிடம் இருந்து 3 பேர் கொண்ட கும்பல் பணத்தை பறித்து சென்றது. காந்திவிலி மேற்கு பகுதியில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி சாய்த்ரி நகர் கிளையில் சர்வேஷ் பகத் என்ற நபர் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்ய வந்தார். இந்நிலையில் அவரிடம் சென்ற 3 நபர்கள் அவருக்கு உதவுவது போல நடித்து அவரிடம் இருந்து 12,000 ரூபாயை பறித்துவிட்டு தலைமறைவாகினர். திருடர்கள் வெள்ளை நிற சட்டை அணிந்திருந்தனர். இக்காட்சி வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இச்சம்பவம் குறித்து ஸ்டார்கோ காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகள் 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். மும்பை புனே விரைவு சாலையில் கோப்போலி அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் காயமடைந்தனர். மும்பை புனே நெடுஞ்சாலை கோப்போலி அருகே 18 பேருடன் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த விஷ்ணு பண்டிட், நந்தா பட்டிட், நிகில் பண்டிட், மகேஷ், சங்கீதா, பிரிஷா ஆகியோர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேங்கான் பகுதியிலிருந்து புனே நோக்கி சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. விபத்து காரணமாக சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். ராய்காடு பகுதியில் HDFC வங்கி ATM இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் பணம் எரிந்து நாசமானது. ராய்காடு மாவட்டம் கபோலி அரிகன் டவர் கட்டிடத்தில் இயங்கி வந்த HDFC வங்கியின் ATM இயந்திரத்தில் இன்று காலை தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். தீ விபத்தில் இயந்திரத்தில் இருந்த 500,000 ரூபாய் எரிந்து நாசமானது. குளிர்சாதன பெட்டியில் சேதம் ஏற்பட்டு இருந்தது. இதில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் காவல்துறையினர், வங்கி அதிகாரிகள் மற்றும் கொப்போலி மாநகராட்சியினர் ஆய்வு செய்தனர். சாங்லியில் குளிரூட்டப்பட்ட கிடங்கில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமானது. சாங்லி பகுதியில் உள்ள சித்தநாத் குளிரூட்டப்பட்ட கிடங்கில் நேற்று மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 115,000 பெட்டியில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. இவற்றின் மதிப்பு 15 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்தை தொடர்ந்து தாஸ்காவ் மற்றும் விதா பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 17 கோடி டன் தயிர் சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண் மற்றும் பன்வேல் இடையிலான ரயில் சேவையை ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இன்று துவங்கி வைத்தார். நவி மும்பை நெருல் சீவுட் உரன் இடையே 27 கிலோமீட்டர் தூர ரயில்வே பணிகள் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தின் முதல்கட்ட பணி நிறைவேற்ற நிலையில் 12 கிலோமீட்டர் தூர நெருல் கார்கோப்பர் ரயில் சேவையை ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலை 11 மணிக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார். தீபாவளி பரிசான பெண் மற்றும் பன்வேல் ரயில் சேவையை ஆவலுடன் எதிர்பார்த்து வந்த அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளை முதல் பயணிகள் சேவைக்காக இயக்கப்படும் ரயில்கள் நெருல் கார்கோப்பர் இடையே இரு மார்க்கத்திலும் தலா 10 சேவைகள் வீதம், 20 சேவைகளும் பேலாப்பூர் கார்கோப்பர் இடையே இரு மார்க்கத்திலும் தலா 10 சேவைகள் வீதம், 20 சேவைகளும் என மொத்தம் 40 சேவைகள் இயக்கப்பட உள்ளது. கஜா புயலின் தாக்கம் வட தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு உள்ளதால் ஆழ்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 12ஆம் தேதி மாலைக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை அலுவலர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் அதி தீவிரமாக பரவி வரும் நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்கு தடுப்பு பணிகளை தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அலுவலர் சத்யகோபால் இன்று காலை நேரடியாக ஆய்வு செய்தார். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் ஒரு கிணற்றின் ஆய்வின் போது டெங்கு கொசுவுக்கான லார்வா இருப்பதை கண்டுபிடித்து இதனை உடனடியாக அழிக்க வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கண்டிப்புடன் தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அபராதமும் விதிக்க ஆட்சியரிடம் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள இந்து சமய அறநிலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காந்திமதி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் சென்று அங்கும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்குவின் தாக்கம் குறைவாக உள்ளது. இருந்த போதிலும் டெங்கு வைரஸ் எங்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் முழு அளவில் ஒத்துழைக்க வேண்டும். அப்போதுதான் டெங்கு கொசுவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். தமிழக அளவில் மாவட்டம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை காலை 6 மணி முதல் 7 மணி வரை வணிக கட்டிடங்கள், கொசு உற்பத்தி ஆகும் இடங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளோம். கஜா புயலின் தாக்கம் வட தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இந்த ஆண்டு புதிதாக பேரிடர் காலத்தில் பணி செய்வதற்காக ரெட் கிராஸ் உள்ளிட்ட தன்னார்வ அமைப்புகள் இணைந்துள்ளனர். தன்னார்வலர்கள் 1500 பேர் உள்ளனர். இவர்கள் பாதிப்பு ஏற்பட்டால் அந்தந்த பகுதியில் முதல் கட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி முதலே மீனவர்கள் கடலின் ஒரு சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆழ்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 12ஆம் தேதி மாலைக்குள் கரை திரும்ப வேண்டும். இல்லையென்றால் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு சென்று பத்திரமாக தங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆய்வு பணியின் போது மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ், அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கண்ணன், சுகாதார துணை இயக்குநர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். நெல்லை தனியார் மருத்துவமனையில் உகாண்டா நாட்டை சேர்ந்த நபருக்கு மலக்குடல் புற்றுநோய் அதிநவீன அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளது. ஆப்பிரிக்காவின் உகாண்டா நாட்டை சேர்ந்தவர் இசையா ருவான் ஹீரோ. இவர் பத்திரிகை துறையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக மலக்குடலில் புற்றுநோய் ஏற்பட்டு பெரும் அவதிக்குள்ளான அவர் பல்வேறு இடங்களில் இதற்கான சிகிச்சை எடுத்துள்ளார். இருப்பினும் நிரந்தர தீர்வு கிடைக்காததால் இணையதளங்கள் மூலமாக தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஷிபா இருதயம் மற்றும் புற்றுநோய்க்கான மருத்துவமனையில் மலக்குடல் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக கண்டறிந்து இந்த மருத்துவமனையை தொடர்பு கொண்ட பின்னர் அவர் அனுமதிக்கப்பட்ட புற்றுநோயின் பாதிப்புகள் குறித்து ஆராய்ந்து அதன் பின்னர் கதிர்வீச்சு மற்றும் ஹிமோதெரபி ஊசிகள் மூலம் புற்றுநோய் கட்டியை சிறிதாக்கி பின்னர் மலக்குடல் புற்றுநோயை அதிநவீன அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக செய்து மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். மேலும் இது குறித்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் கூறும்போது, தங்கள் மருத்துவமனையில் மாலத்தீவு, பங்களாதேஷ், இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இங்கு வருவதாகவும் அவர்களுக்கு சிறந்த முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உகாண்டா நாட்டை சேர்ந்த பத்திரிகை துறையில் பணிபுரிந்த இவரின் மலக்குடல் புற்றுநோய் அதிநவீன அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்ததாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து உகாண்டா நாட்டை சேர்ந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இசையா ருவான் ஹீரோ கூறும்போது, இணையதளம் மூலமாக தமிழகத்தில் உள்ள இந்த மருத்துவமனையை தொடர்பு கொண்டதாகவும் மற்ற நாடுகளில் இந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை காலதாமதம் செய்வதாக அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் மற்ற நாடுகளை காட்டிலும் தமிழகத்தில் மலக்குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு குறைந்த அளவே பணம் செலவாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் மருத்துவத்துறையில் மற்ற நாடுகளை விட இந்தியா, குறிப்பாக தமிழகம் வெகுவாக முன்னேறி வருவதாக புகழாரம் சூட்டினார். நெல்லையில் விவசாயம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் ஆங்கில வழி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வயலில் இறங்கி நாற்று நட்டு அனைத்து தரப்பினரின் பாராட்டை பெற்றனர். இன்றைய காலகட்டத்தில் விளை நிலங்கள் அழிக்கப்பட்டு கட்டிடங்களாக உருவாகி வருகின்றது. இதனால் விவசாயம் முற்றிலும் அழிந்து வரும் நிலையில் நம்மிடம் ஏற்பட்ட உணவு கலாச்சார மாற்றம்,
பல்வேறு நோய்கள் பரவும் அபாய நிலைக்கு மனித சமுதாயத்தை தள்ளியுள்ளது. இந்நிலையில் சிறிது விழிப்படைந்துள்ள மக்கள் இயற்கை விவசாய உற்பத்திகளின் பக்கம் திரும்பி வருகின்றனர். இதனிடையே பள்ளிகளிலும் மாணவ சமுதாயத்திடம் விவசாயம் குறித்த விழிப்புணர்வு சமீப காலமாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை தச்சநல்லூரில் செயல்படும் தனியார் ஆங்கில வழி மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் விவசாய பணிகளை தெரிந்து கொள்ளும் வகையில் இன்று ஒரு நாள் பள்ளி அருகே உள்ள அழகநேரி கிராமத்திற்கு சென்று வயல்வெளியில் இறங்கி விவசாயிகள் கற்றுக் கொடுக்க அதன்படி நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் விவசாய பணிகள் எந்தெந்த காலங்களில் எந்த பயிர்களை பயிரிட வேண்டும், விவசாயத்தின் நுணுக்கங்கள் ஆகியவை குறித்து விவசாயிகளுடன் தங்கி தெரிந்து கொண்டனர். இது குறித்து மாணவ மாணவிகள் கூறும் போது விவசாயிகளுடன் தங்கி அவர்களின் பணிகளை கற்றுக்கொள்வது சந்தோஷமாக உள்ளது. அவர்கள் படும் கஷ்டங்களையும் விவசாய பணிகள் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம். விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு. எனவே வரும் காலத்தில் படிப்பு என்பது ஒரு புறம் இருந்தாலும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க முயற்சிப்போம் என தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.